டைரக்டர்னா முன்னாடி அவர் ஒருத்தர் தான் கமல் சொல்லுவார். டைரக்டர் வந்திருக்காரு, டைரக்டரை பார்க்க போனோம் அப்படின்னா எந்த டைரக்டர் அப்படின்னு கேட்டால் ஒரே டைரக்டர் தான், பாலச்சந்தர் சார் தான் அப்படின்னு சொல்லுவார். பாக்யராஜ் சார்கிட்ட கேட்டால் பாரதி ராஜா வந்து டைரக்டர் இருப்பார், பட் கமல் எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் டைரக்டர்னா பாலச்சந்தர் சார் தான். மாமி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எல்லாமே எங்களுக்கு அவர் தான். எங்களுடைய படங்கள், எங்களுடைய கதாபாத்திரங்கள், நடிப்பு, எங்களுடைய வெற்றி, எங்களோட புகழ் எல்லாம் அவருக்கு சொந்தம். அப்படின்னா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதில் எங்களோட வெற்றிக்கும் எங்களுடைய சந்தோஷத்துக்கும் அவர் காரணமாக இருந்தார். அது சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ தான் மாமி கிட்டே சொன்னேன், அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுனால்தான் மாமி நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், இல்லாட்டா கல்யாணமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். மனதில் உறுதி வேண்டும் நடக்கும்போது என்கிட்ட வந்து சண்டை போட்டார், என்ன நீ உன் தங்கிக்கு கல்யாணம் மாமே உனக்கு முன்னாடி, என்ன நான் வந்து டைலாக் எழுதுனா நீ அதே மாதிரி நீயே பண்ணுவியா, தங்க உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டா உதை கிடைக்கும், ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஸோ அவருக்கு பயந்தால் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக தான் அட்வைஸ் பண்ணார். பாலச்சந்தர் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, அது என்ன மாதிரி புத்திசாலியான ஒரு அப்பா, எவ்வளோ வெற்றிகரமான ஒரு அப்பா, எவ்வளோ கர்வப்பட வைக்கிற ஒரு பெண்ணை கர்வப்பட வைக்கிற ஒரு அப்பா. புஷ்பா எவ்வளோ கர்வமாக இருக்கணும் ஒரு பெண்ணாக இருந்தால், அவருடைய அப்பாவாக இருந்தால். அவர் தான் சர்வமும், தமிழ் சினிமாவுக்கு சர்வமும் அவர் தான், பெண்களுக்கு சர்வமும் அவர் தான். இன்னைக்கு நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் எங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பாரதியாருக்கு அப்புறம் அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவர் பாலச்சந்தர் தான். பாரதியார் பாடல்களில் வார்த்தைகள்லையும் காகிதத்திலையும் காதுகள்லையும் தான் கேட்டோம், ஆனால் பாலச்சந்தருடைய அவருடைய அந்த தொலைநோக்கை வந்து அவருடைய படங்களில் முதல்லேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஹி வாஸ் செல்ஃப்லெஸ். அவரோட கதைகள் எல்லாம் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் ஃபார் தி ஆக்டர்ஸ் தான் இருந்ததே தவிர தன்னுடைய ஈகோக்காக அவர் படமே எடுக்கலை. எல்லாமே அவருடைய கதைகளுக்காகவும் கருத்துக்காகவும், முக்கியமாக நடிகர்களுக்காகவும். நடிகர்கள் எப்படியாவது நல்லா நடிக்கணும், பிரமாதமாக கைத்தட்டல் வாங்கிடணும். ஃபஸ்ட்டு டைலாக் கொண்டு வந்து கையில் காட்டும் போதே சொல்லுவார், இந்த டைலாக் இருக்கு பாரு, இதை நீ வந்து தூள் கலப்பிடணும், அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் அசந்து போயிடணும் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ ஹி வாஸ் அ செல்ஃப்லெஸ் டிரெக்டர். அந்த மாதிரி எத்தனை ஈகோ இல்லாத செல்ஃப்லெஸ் டிரெக்டர்ஸுங்க. ஈகோ இருக்கு அவருடைய, அவருடைய திறமை மேலே ஈகோ இருக்கே தவிர அவருடைய படத்தை பற்றின ஈகோ அவருக்கு எப்பவுமே கிடையாது. ஹி வாஸ் ஃபேன்டாஸ்டிக், ஹி வாஸ் ஃபேன்டாஸ்டிக், ஹி வில் பி மிஸ்ட், பட் ஹி வோன்ட் பி மிஸ்ட் பிகாஸ் அவருடைய ஒர்க்கு எல்லாமே அப்படியே காலத்தால் அப்படியே பொன்னால் எழுதப்பட்டது. ஸோ ஸோ ஹாப்பி. இன்னைக்கு வந்து அவரை பற்றி பேசுறது கூட நமக்கு ஒரு நேடை அமைச்சு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.